வணக்கம். நியூஸ் ஆங்கர்ஸ் டிவியின் இன்றைய முக்கிய செய்திகள். கொரோனா தொற்றை தடுக்கும் வகையில் தமிழகம் புதுவையில் இரவு நேர ஊரடங்கு நேற்றிரவு முதல் அமல்படுத்தப்பட்டது. இரவில் பொது போக்குவரத்தின்றி சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. இரவு நேர ஊரடங்கின் போது வெளியே சுற்றுவோரின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று சென்னை காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொது முடக்கத்தை அறிவித்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கொரோனா பொது முடக்கம் என்பது மாநிலங்களுக்கு கடைசி ஆயுதமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா பாதிப்புகளால் தங்களது அன்புக்குரியோரை இழந்தோர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துள்ளார். ஆக்ஸிஜன் தேவையை பூர்த்தி செய்ய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஆம்னி பேருந்துகள் பகலில் வழக்கம்போல் இயங்கும் என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் அப்சல் தெரிவித்துள்ளார். அதிகரித்து வரும் கொரோனா தொற்று பரவலின் காரணமாக தனியார் மருத்துவமனைகள் 50% படுக்கைகளை கொரோனா சிகிச்சைக்கு ஒதுக்க தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவதில் தாமதம் ஏற்படலாம் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகள் அனைத்தையும் பொதுமக்கள் முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும், தடுத்தல், காத்தல், உதவுதல் ஆகிய 3 கடமைகளை அரசு செய்ய வேண்டும் என்றும் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 10,986 பேருக்கு கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் 3,711 பேருக்கும் மற்ற மாவட்டங்களில் புதிதாக 7,220 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. டெல்லி மருத்துவமனைகளுக்கு மத்திய அரசு தாமதமின்றி ஆக்ஸிஜன் சிலிண்டர்களை வழங்க வேண்டும் என முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மாநில அளவில் பொதுவான தேர்வு நடத்தப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. திரையரங்குகளில் 50% பார்வையாளர்களுடன் தினசரி 3 காட்சிகள் நடத்தப்படும் என்று திரையரங்கு உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். வாக்கு இயந்திரம் வைக்கப்பட்டுள்ள அறைகளில் சிசிடிவி கேமராக்கள் அடிக்கடி செயலிழப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு தடையின்றி கொரோனா தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகிறது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்திக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ராகுல்காந்தி விரைவில் குணமடைய பிரதமர் மோடி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரெம்டெசிவிர் மருந்து உயிர்காக்கும் மருந்து அல்ல என்பதால் அதை கொரோனா நோயாளிகளுக்கு அவசியமின்றி தரக்கூடாது என மத்திய அரசு எச்சரித்துள்ளது. சென்னை ஆவடி அருகே சர்ச்சில் ஜெபம் செய்த பெண்ணை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்த ஸ்காட் டேவிட் என்ற மத போதகரை போலீசார் கைது செய்தனர். கொரோனா தடுப்பூசியை வீண் செய்ததில் தமிழகம் முதலிடம் பிடித்துள்ளதாக ஆர்டிஐ மூலம் தகவல் அம்பலமாகியுள்ளது. நாடு முழுவதும் 44 லட்சம் கொரோனா தடுப்பூசி டோஸ்கள் வீணாகி உள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் தெரியவந்துள்ளது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக யுஜிசி நெட் தேர்வுகள் தொடர்ந்து 3வது முறையாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஏழைகள், தொழிலாளர்கள் மற்றும் சாலையோர வியாபாரிகளுக்கு மத்திய அரசு உடனடியாக உதவ வேண்டும் என்று காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சுஷில் சந்திரா, மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் ஆகியோருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் கொரோனா தொற்றின் மத்தியில் முகக்கவசம் அணியாதவர்களிடமிருந்து 10,000 ரூபாய் வரை அபராதம் வசூலிக்கப்படும் என உத்தரப்பிரதேச அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் கொடைக்கானல், ஊட்டி, ஏற்காடு உள்ளிட்ட சுற்றுலா மையங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. குடலிறக்க அறுவை சிகிச்சைக்காக சென்னை எம்ஜிஎம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தமிழக முதல்வர் பழனிசாமி அறுவை சிகிச்சை முடிந்து நேற்று வீடு திரும்பினார். சென்னையில் ஏப்ரல் 25 மற்றும் மே 1 ஆகிய 2 நாட்களுக்கு மதுபான கடைகள் மற்றும் பார்களை மூட மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கொரோனா தடுப்பூசி விநியோக திட்டத்தில் மத்திய அரசு பாரபட்சமாக செயல்படுவதாக ராகுல்காந்தி விமர்சனம் செய்துள்ளார். கொரோனா தொற்று கடுமையாக அதிகரித்து வரும் நிலையில் இந்திய பயணத்தை தவிர்க்குமாறு அமெரிக்க குடிமக்களுக்கு அந்நாட்டு நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் அறிவுறுத்தியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டெல்லி அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம்.
வணக்கம்.